ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் கிச்சன். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் வந்து புடலங்காய் பொரியல் அதை தான் சமைக்க போகிறேன். அதை எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம நீல நீளமாக நறுக்கியிருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டுத்தையுமே நல்லா வந்து வதக்கி விடுறேன். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இது நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து நான் வந்து ஒரு 2-3 தக்காளி வரைக்கும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்ததும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். அந்த வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கணும். இப்போ வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இது கூட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் கூடயும் நான் சீரகத்தூளையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா புடலங்காயும் பருப்பையும் வேக வைக்கும்போது உப்பு வந்து நான் சேர்த்துருந்தேன். அதனால் நல்லா இந்த மசாலாவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் வேக வச்சுருந்த புடலங்காயும் பருப்பையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். வேக வச்சுருந்தால அந்த வெந்த தண்ணியும் கொஞ்சம் இதில் இருந்தது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் இது வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். இதானது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சிம்பிளான புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம சிம்பிளான புடலங்காய் பொரியல் வந்து ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.